हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रियास टाइम। இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பூரண பொங்கல் செஞ்சிருக்கேன். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம், டேஸ்டா இருக்கும். இதுக்கு நான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்துக்கேன். இது 1 கப் அளவுக்கு நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். 1 கப்புக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கேன். 4 கப் 1 கப்புக்கு 4 கப் அந்த அளவுக்கு வைக்கும் போது நல்லா கொழசலா இருக்கும். குக்கர் மூடி போட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் 200 கிராம் எடுத்துக்கேன். இத நம்ம முழுகற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கரஞ்சிருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்ப அதே கடாயில நெய் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்க இதல முந்திரி பருப்பு இருந்தா சேர்த்துக்கலாம். தேங்காய் 1 முழு தேங்காய் ஃபுல்லா அந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன். இத போட்டுதுல நல்லா பிரட்டிக்கலாம். நெய்ல இந்த மாதிரி பிரட்டும் போது ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்ல, லேசா பிரட்டினா போதும். நம்ம வெள்ளை கரைசல் வடிகட்டி வச்சாச்சு, அதையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன், நீங்கள் ஜாஸ்தி ஆனாலும் பயப்பட தேவையில்லை. நம்ம வேக வச்சிருக்க சாதத்தை இதில் போட்டு கலக்கும் போது தண்ணியெல்லாம் அது அப்படியே இழுத்துக்கும். இப்போ கரெக்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது. நம்ம குக்கர்ல ஸ்டீம் போயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க சூடா இருக்கும் போதே சாதத்தை நல்லா கரண்டியால இந்த மாதிரி மசிச்சு விட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுவும் ரெடி ஆயிருக்கு. நம்ம இதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாதத்தை சேர்த்துக்கலாம். சாமானும் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு செஞ்சிடலாம். கொழசலான சாதம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்க சரிக்கு சரி வெல்லம் போட்டா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெல்லம் இனிப்பு வேணும்னா கூட கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் விட்டுக்கிறேன். இது காய்ச்சின பால் தான். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்க இதுக்கு தேங்காய் பால் கூட விடலாம். நான் இன்னைக்கு பசும் பால் விட்டுருக்கேன். நெய் சுத்தி ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுக்கலாம். தேங்காய் வாசனையோட ரொம்ப அருமையா இருக்கும். வித்தியாசமா இந்த தேங்காய் பூரண பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடா சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. பிரியாஸ் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.